சமீப காலங்களில் வளர்ந்து வரும் நடிகராக இருப்பவர் தான் கதிர். பரியேறும் பெருமாள் படம் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை இண்டஸ்ட்ரியில் கொடுத்துருக்காரு. பிகில் படத்துலையும் விஜயோட ஃப்ரெண்டாக கதிர் நடிச்சிருந்தார். கதிர் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவரோட உண்மையான பெயர் விக்னேஷ். மதயானை கூட்டம் படம் மூலமாக தான் இவர் முதன் முறையாக ஹீரோவாக அறிமுகமானார். 2018 மார்ச் 4ஆம் தேதி இவருக்கு திருமணமாச்சு. கதிர் மனைவி பெயர் சஞ்சனா. இவங்க ரெண்டு பேரும் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க. கதிர் சஞ்சனா ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. அப்போது கதிருக்கு சஞ்சனா அவ்வளோவா பழக்கம் இல்லாமல் இருந்திருக்காங்க. திருமணம் நடக்கிறப்போ தான் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தவங்கிறதே சஞ்சனாவுக்கும் கதிருக்கும் தெரிஞ்சிருக்கு. பள்ளி படிப்பு முடிஞ்சதும் கதிர் கோயம்புத்தூரில் இருக்க காலேஜில் தன்னோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணியிருக்காரு. சஞ்சனாவோட அப்பா ஈரோடில் தொழிலதிபராக இருக்காரு. சொந்த கம்பெனி வச்சும் நடத்திட்டு வர்றாரு. சஞ்சனா காலேஜில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் குரூப் எடுத்து படிச்சிருந்தாங்க. இவங்க தன்னோட அப்பாவோட பிஸ்னஸையும் சேர்த்து கவனிச்சிட்டு வர்றாங்க. சினிமா அதிகம் பார்க்காத சஞ்சனா விக்ரமேதா படம் மட்டும்தான் கதிர் நடித்ததுலேயே பார்த்துருக்காங்க. அதே போல் கல்யாணத்தப்போ கதிரோட சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாம் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணி சஞ்சனா கதிருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சர்ப்ரைஸை என்னோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுன்னு கதிர் ஒரு பேட்டியிலையும் சொல்லியிருந்தாங்க. கதிர் பிகில் படத்துக்கு அப்புறம் ஜடான்ற ஒரு ஃபுட்பால் பேஸ்ட் மூவிலும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சர்பத்துன்ற ஒரு படத்துலையும் நடிச்சிட்டு வர்றாரு. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.